எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஹோம் டிப்ஸ் நைனில் என்ன பார்க்க போகிறோம்னா, காக்கபுஜண்டர்னு ஒரு சித்தர் வந்து கொடுத்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹோம் டிப்ஸ் நைனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த காக்கபுஜண்டரை பற்றி நிறைய கதை இருக்குது, அவரோட வரலாறு அது பெரிய கதை, அதை ஒரு பதிவு தனியாக போடலாம். இப்போ வந்து அவர் சொன்ன மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன், அது ரொம்ப அற்புதமான மந்திரம். இந்த காகபுஜண்டர் யாருன்னா, சித்தர்களில் ஒருவர். இவர் ரோமசமுனிவரின் தந்தை. இவர் வந்து மயிலாடுதுறையில் பிறந்தார். வந்து மயூரநாதரின் அருளை பெற்று சாகாவிரம் பெற்றவர் இவர் வந்து. அதனால தான் இவர் வந்து காகமாக வந்து மாறி பல ஆண்டுகள் பல பிரளயங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காகபுஜண்டர். இவரோட சமாதி வந்து கள்ளக்குறிச்சியில் தென் பொன்பரப்பி கிராமத்தில் வந்து பகலாதேவி, அவங்க மனைவி பகலாதேவியோட இருக்கார். ஸ்வர்ணாம்பிகை ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து ஈசான்ய மூலையில் சமாதியாக இருக்கார் வந்து இந்த காகபுஜண்டர். இவர் அண்டத்தின் உச்சியில் மனதை செலுத்தி கற்பகோடி காலங்கள் வாழ்ந்தவர். இதுவரை 7 பிரளயங்கள் நடந்துள்ளது. இவர் காகமாகவே வந்து பூலோகத்தில் இருக்கார். இந்த காகபுஜண்டரோட ஒரு அருள்வாக்கு ஒன்று இருக்குது. இது வந்து நிர்விகல்ப சமாதியிலிருந்து கிடைக்க பெற்ற ஒரு மோகன அஸ்திரம். இது வந்து சப்தத்தோடு உச்சரிச்சிங்கன்னா எல்லா தீமைகளிலும் ஓடோடி போயிடும். இது இந்த மந்திரத்துக்கு எல்லாமே ஒடுங்கி போயிடும். நல்லது பலிக்கட்டும் அல்லது நல்லது உண்டாகட்டும் என்பது போல் இந்த உச்சரிப்பு இந்த மந்திரத்துக்கு பொருள். சொந்த கஷ்டங்கள் இல்லாமல் உலக கஷ்டங்களையும் இந்த மந்திரம் வந்து போக்கிரும், உடனடியாக விளக்கிரும். எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து இந்த மந்திரம் வந்து நன்மையே உண்டாக்கும். இந்த மந்திரம் வந்து நற்பவி 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 நற்பவின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே எவ்வளோ நேரம்னாலும் எந்த நேரம்னாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு கணக்கே இல்லை. அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும், எப்போதும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு மட்டுமில்ல உலக மக்களுக்கும் நல்லது நடக்கும். உங்களை தொடர்ந்து இருக்கிற உங்களை பின்பற்றுகிற எல்லாருக்குமே நன்மை நடக்கும். இந்த மந்திரத்தால் இந்திரபோகத்தை அள்ளித்தரும், ஆண்டவன் தரிசனம் கிடைக்கும். கடைசியில் முடிவில் வந்து ஆண்டவன் தரிசனம் கிடைச்சி நம்ம மோட்சத்துக்கு போவோம். இந்த மந்திரம் வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதில் இருக்கிற சக்தி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எந்நேரமும் நீங்கள் ஜெபிக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான இந்த மந்திரத்தை வந்து நம்மளுக்கு காகபுஜண்டர் கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கை தரமே மாறும், உங்களோட வாழ்க்கையே மாறும். எப்போ எது பேசினாலும் நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க, நற்பவின்னு சொல்லிட்டு கொடுங்க, நற்பவி நற்பவி நற்பவினே சொல்லிட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் இந்த மந்திரம். ஏன்னா இதோட தமிழ் அர்த்தம் நன்மையே உண்டாகட்டும் நல்லது உண்டாகட்டும் அப்படின்றது தான் அதுக்கோட அர்த்தம். அதனால தான் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போதும் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நன்மையே உண்டாகும், எல்லா செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த மந்திரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.